தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய், தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். நான் என் மனைவியும் அமெரிக்கா தேசத்திற்கு மூன்றாவது முறையாக வந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் திருச்சபை ஆராதனையிலே இரண்டாவது தடவையாக நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, தேவனே நீரே நல்ல மேய்ப்பர், நாங்கள் உமது ஜனங்களும் உமது மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம், நீர் என்ன வார்த்தையை எங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறீர், எதை பேச வேண்டும், என்ன சொல்லுகிறீர் என்று நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லும்படியாய் என்னோடு கூட பேசினார். அது என்னவென்று சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அது என்னவென்று சொன்னார், இழந்து போனவைகளை திரும்ப நான் அவர்களுக்கு கொடுப்பேன், இதை மட்டும் நீ சொல்லிவிடு. அவர்கள் எதை இழந்து போனார்களோ, எதை அவர்கள் அவர்களை விட்டு போய்விட்டதோ, அல்லது எதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் நான் அவர்களுக்கு தருவேன், கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். வேலை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், சத சுகத்தை இழந்திருக்கலாம், பொண்ணை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய கிருபைகளை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய மரங்களை இழந்திருக்கலாம், ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் எவைகளை இழந்திருந்தாலும் மீண்டுமாக அதை உங்களுக்கு இயேசு தருவார் என்பதை அவர் இடத்திலே சொன்னார். பெரியவராயிருக்கிறார். உங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களையும் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். தமிழர் மத்தியிலே இருப்பதை குறித்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். போன முறை வந்தோம், மேலே ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த முறையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கணவன் மனைவியாக வந்திருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். பத்தொன்பதாவது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 382 பக்கம்,
பழைய ஏற்பாட்டிலே 382வது நிரப்புவே என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமார்த்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும். ரொம்ப நன்றி, உட்காருங்க. ரொம்ப நன்றி. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீது குடும்பத்தை விட்டு பல நாட்களாக மலைப்பகுதிகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வனாந்தரங்களிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஊரை விட்டு மனைவி மக்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் மறைந்து ஒளிந்து தூரத்தில் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள், பகைஞர்கள் இருந்தார்கள், விரோதிகள் இருந்தார்கள். தாவீதுடைய விரோதி முதலாவது மாமனாரே விரோதியாக இருந்தார், தன் மகன் அப்சலோமே விரோதியாக இருந்தார். பல எதிரிகள் தாவீது திரிந்தபடியினாலே தாவீதை எங்க கண்டாலும் கொன்றுவிடுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்று அடியாட்களை வைத்துக் கொண்டு தாவீதை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தாவீது மனைவி மக்களோடு நிம்மதியாய் சமாதானமாய் வாழ முடியாத அளவிற்கு குகைகளிலேயும் வனாந்தர்களிலேயும் மலை பிரதேசங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல நாட்களுக்கு பிறகு மனைவி பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், குடும்பத்தோடு வாழலாம் என்ற மிகுந்த அன்போடு பாசத்தோடு அவர் திரும்பி ஊருக்கு வருகிறார். அவள் குடியிருந்த இடத்தின் பெயர் சிக்லா. சிக்கா 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து தெரியும் உங்களுக்கு. சிக்கா என்ற அந்த பகுதியில் தான் அவருடைய வீடு இருக்கிறது. அங்கே தான் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். பல நாட்களுக்கு பிறகு மனைவி மக்களை பார்க்கலாம், குடும்பத்தோடு வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று திரும்பி வந்து பார்த்தார். அங்கே சிக்கலாக்கிலே வீடும் இல்லை, மனைவி பிள்ளைகளும் இல்லை, சொத்துக்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. அமலக்கியர்கள் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். மனைவி மக்களை சொத்துக்களை பிடித்து கொண்டு ஓடி போய்விட்டார்கள். பல நாட்களுக்கு பிறகு தாவீது சிக்கலாக திரும்பி வந்தார். வெறும் சாம்பலாக தான் இருந்தது. பெரிய ஒரு ஏமாற்றம் தாவீதுக்கு. ஐயோ, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, என் குடும்பம் இல்லையே, என் வீடு இல்லையே என்று சொல்லி அவர் மிகுந்த கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறார். பெரிய ஏமாற்றம். அமலைக்கு என்ன கொண்டு போய்விட்டார்கள், அவருடைய குடும்பத்தையே கொண்டு போய்விட்டார்கள், வீட்டையே தீ வைத்து கொளுத்து விட்டார்கள். தாவீதோடு கூட ஒரு 60 பேர் இருந்தார்கள். 60 பேர் தாவீதோடு கூட இருந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த நேரத்தில் தாவீது அழுகிறார், தாவீதோடு சேர்ந்து அழுகிறார்கள். வசனத்தை படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், படித்து பாருங்கள். 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஐயோ, வீடு இல்லையே, ஐயோ என் மனைவி இல்லையே, ஐயோ என் பிள்ளைகள் இல்லையே, பார்த்து பல மாதங்கள் ஆகிறது, இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் வந்தேன், குடும்பத்தோடு வாழலாம் என்று வந்தேன், ஆனால் என் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, சத்தமிட்டு அழுகிறார். இழந்து போய்விட்டார்கள், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். வீட்டை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார். சத்தமிட்டு அழுகிறார். வசனம் 6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தி நிமித்தம் மன கிளேசமானதினால்
அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இவரே ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து சில ஆட்கள், கூட இருக்கிற ஆட்கள், இவனை கல்லெறிஞ்சு கொண்டுடலாம், ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல ஆள் இல்லை, அவனை திருத்துவதற்கு ஆள் இல்லை, அவனை தைரியப்படுத்துவதற்கு ஆள் இல்லை, மாறாக இந்த நேரத்தில் அவனை கொண்டு விடலாம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, 6வது வசனத்தின் பின்பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அப்படி சொல்லணும். அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அர்த்தம், வசனத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுற, நீங்கள் சொன்னால் தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அப்படின்னு அர்த்தம், என்ன அர்த்தம், திடப்படுத்தி கொண்டார். என்ன திடப்படுத்தி கொண்டார்? என் தேவன், நான் எதை இழந்து போனேனோ அதை திரும்ப எனக்கு கொடுப்பார் என்ற மன தைரியத்தை தனக்குள்ளே வர வைத்துக் கொண்டார். ஐயோ, ஒண்ணும் இல்லை, வீடு இல்லை, மனைவி மக்கள் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல எண்ணத்துக்கு இடம் கொடுக்கல. ஆனால் தன் தேவராகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். என் தேவன், நான் இழந்து போனதை திரும்ப எனக்கு தருவார். ஆகவே என் தேவன் நான் விசுவாசிக்கிறேன், அவரால் எல்லாம் கூடும் என்று அவன் தைரியப்படுத்திக் கொண்டான். மனசு விட்டுவே கூடாது. நீங்க அநேகம் என்ன பண்றாங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் கடன் வந்தா போதும், குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடன் வந்தா போதும், தொழில ஒரு நஷ்டம் வந்தா போதும், தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பாய்ச்சல் குடிச்சிடுறாங்க, ரயில போய் விழுந்துடுறாங்க, மனசு விட்டுடுறாங்க, பலவிதமான அகால மரணத்தை அடைந்து விடுகிறார்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை இருக பற்றி கொள்ளுங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். என் தேவனால் எல்லாம் மாற்ற முடியும், என் தேவனால் எல்லாம் கொடுக்க முடியும், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீ விட்டுவிடவே கூடாது. கடந்த 2015வது ஆண்டிலே உங்கள் மத்தியில் வந்தபோது என்னுடைய சாட்சியர் என்று சொன்னேன், என்னுடைய பெற்றோர்கள் பூர்வீக இந்து குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் 12வது பையனாக பிறந்தேன், கடைசி பையன் நான் தான். என்னுடைய 18வது வயதில் படிக்கும்பொழுது ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பாக பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வந்தேன். இயேசு நோடுக்கு பிரவேசினான், வாழ்க்கையை மாற்றினான், ரட்சிக்கப்பட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, இயேசு விட்டுடு, இயேசு வேண்டாம், குலதெய்வம் கோவித்துக் கொள்ளும் என்றெல்லாம் அவர்கள் என்னை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள். இயேசு நோடு கூட பேசினார், மகனே நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தைரியப்படுத்தினார். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, இயேசு நம்பறியா, வீட்டை விட்டு ஓடிப்போ, நாயை வெளியே போ என்று ஒன்றும் கொடுக்காம என்னை துரத்தி விட்டார்கள். 48 ஆண்டுகளாகிறது வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, கவலைப்படல, பயப்படல, ஒரு கேள்வி இருந்தது, எப்படி தொடர்ந்து படிப்பேன், எங்கே தங்குவேன், எனக்கு யார் உணவு கொடுப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற ஒரு கேள்விகள் நிறைந்திருந்தது. அந்த கேள்விகள் மத்தியிலே எனக்குள்ளே ஒரு தைரியம், என் ஆண்டவரை நடத்துவார், என்னை வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார் என்று நம்பி வந்தேன். இயேசு கைவிடவே இல்லை. எனக்கு ஒரு மனைவி கிடைப்பார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு ஒரு பெரிய சபை இருக்க எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு இவைகளெல்லாம் இழந்து போனேனோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரனே, என்ன கவலையோடு, என்ன துக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என மன கிளேசத்தோடு வியாதிகளவே இருக்கிறாயா? சோர்ந்து போக வேண்டாம், மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வசனம் பாருங்க, 8வது வசனம், தாவீது
கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? கவனிக்கிறீங்களா இந்த விஷயத்த? இவ்வளோ பெரிய இழப்பு, இவ்வளோ பெரிய நஷ்டம், இவ்வளோ பெரிய ஏமாற்றம், ஆனால் தாவீது தேவனை மறக்கவில்லை, ஜபத்தை நிறுத்தவில்லை, தேவனை மறக்கவில்லை, ஜபத்தை நிறுத்தவில்லை. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமில்லை, அதை கர்த்தர் இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். எட்டாவது சொல்கிறது தாவீது கர்த்தரை நோக்கி. தாவீது குறித்து வேதம் சொல்கிறது என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 25:15 121 சங்கீதம் 1 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீதின் கண்கள் கர்த்தரை பார்க்கின்ற கண்கள். தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனிதன். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது என்னை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள். என்னை நோக்கி பார்த்தவர் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆகவே மனிதர்கள் கைவிடலாம், கம்பெனி ஃபேக்டரி கூட கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், எல்லாமே இவரை விட்டு கைவிட்டு போனாலும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எது வரைக்கும்? மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, எங்களுக்கு சபை இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எதற்காக வந்திருக்கிறோம்? தேவன் கொடுத்த வார்த்தைகளை வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாம் இருக்குது. 2 லட்சம் ரூபாய் டிக்கெட் வாங்கி மனை வந்திருக்கிறோம். பணத்துக்காக பணம் கிடைக்க போறது கிடையாது எங்களுக்கு, அதான் அல்ல. ஆனால் கர்த்தர்கள் கொடுத்த வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனி கவலைப்படாதீங்க, இனிமேல் துக்கப்படாதீங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கவலைப்படாதீர்கள். இங்கே நாம் படிக்கின்றோம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அல்லது பிடிக்கேனோ என்று கேட்டார். ஆலோசனை கேட்டான். கடவுளே, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நான் என்ன செய்யணும்? அந்த அமலைக்கியர்களை தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளட்டுமா, போலாமா, போக வேண்டாமா என்று ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை கேட்கணும். நம்முடைய தேவன் ஆலோசனையிலே பெரியவர், ஆலோசனை கர்த்தர். எதை செய்தாலும் சரி, வீட்டை வாங்கினாலும் சரி, வாகனத்தை வாங்கினாலும் சரி, பிள்ளைகள் திருமண காரியமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் தேவனிடத்தில் கேளுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆலோசனை கேளுங்க. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நண்பர்கள் கெட்ட ஆலோசனை கொடுத்துருவாங்க, உறவினர்கள் கெட்ட ஆலோசனை கொடுத்துருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மதுரை பட்டணத்தில் பல ஆண்டுகளாக நாங்கள் ஊழியம் செய்தோம். பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஒரே மகன் அல்லேலூயா பால், ஒரே மகன் ஸ்தோத்திரம் ஜாய்ஸ். அம்மை வியாதி வந்து பெரிய பெரிய அம்மை வியாதி, படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் காதல கேக்குது, மகனே உன் மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு திருப்பூருக்கு போ. திருப்பூர் எங்க இருக்குது? எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருமே அது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போப்பா. அம்மா வியாதியோடு கூட 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு, என் மனைவி கூட்டிக் கொண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூருக்கு நாங்கள் வந்தோம். அந்த நாட்களில் எங்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களா, தாழ்த்தப்பட்ட இடம், வீடு கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பூருக்கு அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு எங்க கதையெல்லாம் தெரியும். 3 மாதங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பகல் முழுதும் இரவிலே ஒரு சபையில் படுத்துக்கொள்வோம். பிறகு ஜெபித்தோம், கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு அந்த பட்டணத்திற்கும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். ஏன்? அவர் கொடுத்த ஆலோசனை. அவர் சொல்லுகிறபடி செய்து பாருங்கள். ஆரம்ப ஆர்வமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆத்தமான ஆரம்பத்தை யார் அசைப்பு பண்ணக்கூடும்? தாவீது கேட்கிறார், கடவுளே எல்லாம் போயிடுச்சு,
கலங்கலுக்கு எல்லாம் போயிடுச்சு, சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் போயிடுச்சு, இன்னும் முறைச்சி பார்க்குறீங்க, போய் சொல்லுங்க எல்லாம் போயிடுச்சு. ஆ, நான் சொல்கிற தமிழ் புரியுதா? என் வாடகை பல நாட்களாக புரியாமல் இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ தான் கொஞ்சம் அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க. நான் சொல்கிறதா புரியுதா இல்லையா எனக்கு தெரியல, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தான் இது கத்தனத்தில் ஆலோசனை கேட்கலாம். கத்தனை சொல்கிற பாருங்க, எட்டாவது சொன்னோம், அதற்கு அவர் நடுவில் பாருங்க, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கத்த சொல்ல நிப்பாப்பா, ஓ எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்கும், எவைகளை இழந்து போனாயோ எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்கும், பின்தொடர். ஆகவே தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், கத்தை நோக்கி செபியுங்கள், கத்து நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிறதையும் எதிர்பார்க்கிறதையும் ஆண்டவர் நேரத்தில் எல்லாம் கிடைக்கும், நடைபெறும், நடக்கும். உடனே கிடைக்க கிடைக்கவில்லையே என்று மனசு விட்டுறாதீங்க. இந்தியாவுக்கே போயிடலாமா அப்படி வந்துடக்கூடாது, எதையுமே மனசு விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க, கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி ஆசீர்வதிப்பா. பாருங்க, 19வது வசனத்துக்கு வந்திருக்க கடைசியாக வாசித்த அந்த கடைசி வந்து 19, அவர்கள் அமலேக்கியர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், நீங்க இப்படி சொல்லுங்க, சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறையப்படாமல், ஒன்றும் குறையப்படாமல். இதை கொஞ்சம் கிடைச்சிச்சு அப்படி அல்ல, ஏதோ கொஞ்சம் கிடைச்சது அப்படி கிடையாது, ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது, தாவீது தேவன் நம்முடைய தேவன், தாவீது தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், தாவீது தேவன் இங்கே இருக்கிறார், உங்கள் இருதயத்தை காண்கிறார், உங்கள் எண்ணத்தை காண்கிறார், உங்கள் சிந்தனைகளை அறிகிறார். ஆகவே தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருங்க, இனி முடியாது அவ்வளவுதான், நீ ஆகாது, நீ நடக்காது. சாத்தா எப்போதுமே நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம படுத்து போட்டுருவோம், சோர்வை கொண்டு வந்து விடுவார். ஆகவே எல்லாம் கூடும், பழனிகள் ஆகாதது ஒன்றுமில்லை. ஒரு பாட்டு பாடுறது, பாட்டு தேவையெல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. பைபிளுடைய கடைசி வார்த்தை இதுதான், ஆமென் தான் என் பைபிளுடைய கடைசி வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க ஆமென். ஆ, அப்படியே ஆகப்படுவது, இதுதான் வேதாகமத்தோட கடைசி வார்த்தை. முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே. கடைசி வார்த்தை என்ன? ஆமென். அதுவே தேவனுடைய வார்த்தையை சொல்ல வெட்கப்படக்கூடாது, தாராளமாக பேசணும். இன்னொரு சமாதானம் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:22. நான் தாவீதை குறித்து 1 Samuel 30 முழுவதையும் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 30 எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று முடிகிறது. 16:22 ஜட்ஜஸ் 16:16-22, அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ரொம்ப நன்றி சிஸ்டர், வாசித்ததுக்காக ரொம்ப நன்றி. வேத வசனம் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான், வசனம் படித்தவர் ரொம்ப நன்றி. எல்லாம் சொல்ல திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக இருந்தார். நியாயாதிபதியில் 10:15-20 சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக தலைவனாக 20 ஆண்டுகள் இருந்தார். அவனை போல ஒரு வல்லமை மிக்க மனிதன் அந்த காலத்தில் இல்லை. மகாபெரிய பராக்கிரமசாலி சிம்சோன், அவர் செய்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காதை கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கச்சிக்கிற பாவ சிங்கம் ஒரு நாள் இதிலே வந்தது, கிழித்து விட்டான்,
என்று 14 அதிகாரம் 5-6 படிக்கின்றோம். பெலிஸ்தியர்கள் அவனை அதிகமாக உபத்திரப்படுத்தினார்கள். எனவே பெலிஸ்தருடைய பயல்களை விளைச்சலை கெடுக்கும்படியாய் 300 நரிகளை பிடித்தார். நம்ம ஒரு எலிக்குட்டி கூட பிடிக்க முடியாது, நம்மளால ஒரு எலிக்குட்டி பிடிக்க முடியுமா? ஒரு ஈய கொசு கூட பிடிக்க முடியாது. ஆனால் சிம்சோர் 300 நரிகளை பிடிச்சு வாளோடு வாளாக கட்டி நடு பகுதியில் பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தியர்கள் விளைச்சலுக்குள்ளே அனுப்பினான். எவ்வளவு பெரிய ஆளு! எதிரிகளை விளைச்சல் அழித்து போட்டான். 3வது ஒரு பச்சை கழுதை தாடி எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். 15:15-16 படிக்கின்றோம். இன்னொரு முறை பட்டணத்து வாசல் கதவுகளையும் நிலைக்கால்களையும் தாழ்பாலோடு பேர்த்து, ஒரு பட்டணத்துக்கு ஒரு வாசல் தான் அந்த காலத்தில், இப்ப எந்த பக்கம் வேணா போல அந்த பக்கம் அப்படி கிடையாது. ஒரு ஊருக்கு போனாக்க ஒரே வாசல் தான், அது பெரிய கதவு, பெரிய வாசல், தாழ்பால் பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய கனமான ஒன்றை சிம்சோன் பேர்த்து எடுத்துக்கொண்டு உயரமான மலைக்கு ஏறி போனோம். அப்படியான சாதாரணமான அது கிடையாது, பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய பராக்கிரமம். ஒரு புதிய கயிறு கட்டி வச்சாங்க, தெளிதான் கட்டி வச்சுட்டு எதிர்களுக்கு சொன்னான், வாங்க வாங்க இந்தாங்க நான் கட்டி வச்சிருக்கிறேன். நூல் கயிறு போல அப்படியே நெருப்பு பட்ட கயிறு ஒரு தள்ளி விட்டு எழுப்பி போய்விட்டார். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இப்பொழுது எதிரிகள் பிடித்து விட்டார்கள். தன் ரகசியத்தை சொல்லிட்டான். யார்கிட்ட சொல்லிட்டான்? சிஸ்து கிட்ட சொல்லிட்டான். தெளிலா சிஸ்து கிட்ட சொல்லிட்டான். பெண்கள் கிட்ட பேசுறப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாத்தையும் பேசிடாதீங்க. சிம்சோன மனசு உள்ளவைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். போயிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துக்கு பாவம் வந்ததே அம்மா தான், ஏவலாம மூலமா தான் பிரச்சனையே வந்துச்சு. பாவம் சாபம் வியாதி மரணம் எல்லாம் பேச வேண்டியதை பேசாம பேசக்கூடாது. அவங்க போய் பேசி ஆண்டவர் நினைக்கிற கனியை புசித்து தாம்பரணியம் குடிக்க புசிக்க வைத்து பெரிய பிரச்சனை உண்டாச்சு. அதனால ஆனால் அம்மாமார் போல பலசால் யாரும் கிடையாது. அதான் நினச்சி கொள்ளுங்க, சகோதரர்கள் ரொம்ப அதிகாரிகள், திறமையானவர்கள், ரொம்ப பலம் உள்ளவர்கள். ஆண்கள் எல்லாம் மண்ணினாலே படைக்கப்பட்டது, மண்ணு கமல மண், தண்ணி பட்டால் கரைஞ்சிடும். இவங்க மண்ணு கிடையாது தெரியுமா? எலும்பு. உடைச்சா கூட உடையாதியா? அவங்க ஒரு பக்கம் திரும்பி படுத்தாங்க, இந்த பக்கம் திரும்புறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் ஆகலாம். அவங்க போய் கண்ணாடி போல வச்சுக்கணும், சிஸ்டர் மாரால கவனம் வச்சுக்கொள்ளுங்க. அம்மா மார்கள் ரொம்ப பலம் உள்ளவருங்க, ரொம்ப ஞானிகள், பெரிய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க, உலகத்தில் பெரிய தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆகவே எதை வேண்டுமானால் கவனமாக பேசணும். ஞானா இவர் பைபிள் சொல்லுது பாருங்க, எவ்வளவோ பெரிய தவறு பார்த்து சொல்லுங்க. இந்த 15:16 அவன் 16:18 அவன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டான். எல்லாம் சொல்லக்கூடாது, அளவா பேசணும், அளவா பேசணும். யார்கிட்ட பேசணும்? அளவா பேசணும். நான் வீடு விசிட்டிக்கெல்லாம் போவேன், அழைத்தால் போவேன், அழைப்பில்லாமல் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த விசுவாசம் வீட்டுக்கு நான் போறது கிடையாது. திருமண நாள், கந்த நாள், குடும்ப நாள், அது நாளாக போவோம். போவேன்னா சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓட்டமாக வெளியே வந்துடுவேன். ஏங்க அவசரம் போறீங்க? என்ன கேட்பாங்க, என் மனைவி கூட கேட்பாங்க, என்ன அவ்வளோ போயிறீங்க? சொல்ல வேண்டி சொல்லி முடிச்சாச்சு, சும்மா உட்காந்து கொடுத்து அவங்க எதாவது சொல்லுவாங்க, நம்ம எதாவது சொல்லணும், வீணான வார்த்தைகள் எதுக்கு அந்த வேலை? வீண் வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சுருக்கமாக போயிடுறேன், ஐயா போய் பேச்ச குறைகின்றாரு, அதிகமாக பேசினா அப்புறம் அடுத்த முறை கூப்பிடுவாங்க, நின்றாம நிறுத்தினா அவருக்கு பிரச்சனை. நான் அடுத்த முறை நாங்கள் வரணும், அதுக்காக இது சுருக்கமாக வேகமாக நான் போயிடுறேன். மொட்டை அடிச்சிட்டாங்க யார் எதிரிகள்? மொட்டை அடிச்சிட்டாங்க யார? நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பராக்கிரமசாலி, 300 நரி பிடிச்சாரல்ல, பச்சை தாடைகளுக்கு தாயரை கொண்டாரல்ல, சிங்க தாட்டுக்குட்டி போல கிழித்தாரல்ல, இந்த ஆள் இப்போ மொட்டை அடித்தா படுக்க அடிக்கப்பட்டிருக்கார். சிறைச்சாலையில் மாவு ஆட்டி கொண்டிருக்கிறார். கண்கள் புழுகப்பட்டிருக்கிறது, மொட்டை அடித்தாச்சு. சாப்பிட்டார் சில நேரங்களில் தேவடைய பிள்ளைகளை மொட்டை அடிச்சிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். விழித்திருங்கள், விழித்திருங்கள்,
உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. அவன் மொட்டை அடிச்சுங்களான், அவன் மொட்டை அடித்தாலும் கத்தர் முளைக்க செய்வான். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் மொட்டை அடித்து போனாலும் கத்தை முடிய முளைக்க வைப்பார். பைபிள் தான் சொல்லுகிறது. அவன் மொட்டை அடிச்சுட்டாங்க, அவன் நினைச்சாங்க சிரிச்சோம் அதோ கதி முடிஞ்சது, அவனுக்கு சக்தி இல்லை அப்படி நினைச்சாங்க. கத்தர் பார்த்தாரு, இழந்து போன சக்தியை, இழந்து போன பலத்தை, அந்த சடையை, முடியை முளைக்க பண்ணினார். அந்த பலம் அவனுக்குள் வந்தது. அங்கே இருந்த தூணை பிடிச்சி ஒரு ஆட்டு அசைத்தான் பாருங்க, அந்த அரண்மனையை எல்லாம் இடிந்து விழுந்தது. பலாயிரம் ஜனங்கள் செத்தே போயிட்டாங்க, திரும்ப சக்தி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ரெண்டு காரியங்கள், நேரம் இல்லை. நான் மூன்று மணி முடிச்சோன்னு சொல்லிட்டாங்க ஆராதனையில். அது இன்னும் ரெண்டு இளையகுமார் கதையை நான் சொல்லிடுறேன். லோக்கா 15 அதிகாரத்தில் தூரதேசத்துக்கு போயிட்டான், வீட்டை விட்டு தேப்பரை விட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். போயிட்டு அங்கே என்ன செய்தான், பெரிய ஆஃபீஸில் வேலை செய்தான். போதில்லா பண்ணி அதை நினைக்கிறான், பண்ணி நினைக்கிறான். ஐயா அப்பா விட்டுட்டு போயிட்டு வீட்டை விட்டு போயிட்டு பண்ணி நினைக்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பன்றிக்கு போடுகிற தவிட்டை சாப்பிட ஆசை இருக்கிறது, அதை கொடுக்க ஒருவரும் இல்லை என்று வேத புத்தி எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவன் சொல்றான், அப்பா எங்க வீட்டில் என் வேலை செய்கிற அநேக வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பா முடிவு எடுக்கிறான், எங்க அப்பா கிட்ட போவேன், அப்பா பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னை ஒரு மகனாக கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய வீட்டு வேலைக்காரில் ஒருவனால் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று புறப்பட்டு அவர் வருகிறார். தூரத்தில் வரும்பொழுது ஓடி அப்பா கட்டி கழுத்தை கட்டி முத்தர் விட்டு அழைத்து சென்று வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பதவிகளை அறிவித்து பெரிய கொழுத்த மாட்டை கொழுத்த கன்றை அழித்து பெரிய விருது செய்தார். பழைய நிலை வந்துட்டார், குடும்பத்திற்கு பழைய அதிகாரத்தோடு வந்து விட்டான், பழைய சுதந்திரவாளியாக மாறிவிட்டான். வீட்டை விட்டு போனால் என்ன கதின்னு பார்த்து கொள்ளுங்க, சபையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அப்படி சபையை விட்டு மட்டும் யாரும் போகக்கூடாது. கத்தவர்கள் எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ இதே சபையில் நல்ல போதகர் ஐயா அவர்களையும் அம்மாவர்களையும் நல்ல ஐக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். இதே சபையில் நிலைத்திருங்க, குடும்பத்தோடு கூட வாருங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, ஒரு சபை வளர்ச்சிக்கான ஒத்தாசைகளை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். கடைசியாக யோபு என்ற மிகப்பெரிய செல்வந்தர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய பணக்காரர். ஊஸ் தேசத்தில் அவனுக்கு ஏராளமான ஆடுகள், கழுதைகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். சாத்தானே சாட்சி கொடுக்கிறான், யோபு ஒரு பரிசுத்தவான், யோபு ஒரு உத்தமன், யோபு ஒரு நீதிமான், யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சாத்தானே சாட்சி கொடுக்கிறான், தேவனும் சாட்சி கொடுக்கிறார். கடைசியில் நடந்தது எல்லாம் இழந்து போயிட்டார். 10 பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போயிட்டார், வீடு இடிந்து போய்விட்டது, பாய்சனை குடிச்சிட்டாரு, எல்லாம் போச்சு, பாய்சனை குடிச்சிட்டாரு, இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டாரா? இல்லை, கத்தர் கொடுத்தா. நீங்க சொல்லுங்க, மீதியா கத்தர் கொடுத்தா, கத்தர் எடுத்தா, கத்தோடைய நாமத்துக்கு சொந்தம். அவ்வளவுதான் சொன்னாங்க, மனைவி கூட சொன்னாங்க, இன்னுமையா ஒரு உத்தமத்தில் உறுதியா இருக்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்றாங்க. 3 சிநேகிதர்கள் கேலி செய்யறாங்க, பரிகாசம் பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. யோபு சொல்லுகிறார், என் மீட்ப உயிரோடு கொண்டிருக்கிறார், கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன், என் உத்தமத்தை விட்டு நான் விளங்கேன். எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் கத்தை திரும்ப கொடுப்பார். இறுதியாக யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனம், 12 வசனம், யோபு இழந்து போன எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்க்கலாம். எத்தனை மடங்கு?
ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அருமையான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பார். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, கடன் பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. இந்த லோன் இப்படி கட்டுறது, அந்த லோன் இப்படி கட்டுறது, பிள்ளைகள் பாலிபொருள் வாங்கிட்டவர் என்ன செய்யறது, இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர்களை நடத்துவார். மாதாந்திரத்தில் 40 ஆண்டுகள் குறைவில்லாமல் நடத்தின அதே தேவன் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எங்களை நடத்துகிறார், எங்களை வழி நடத்துகிறார். சோத்திரம் உண்டாவதா.